ஓம் சாந்தி. 31/8/2024 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, நினைவின் கூட கூடவே படிப்பின் மீதும் முழு கவனம் செலுத்த வேண்டும். நினைவின் மூலம் தூய்மையாகுவீர்கள், மேலும் படிப்பின் மூலம் உலகத்தின் எஜமானர் ஆகுவீர்கள். கேள்வி: ஸ்காலர்ஷிப் பெறுவதற்கு எந்த ஒரு முயற்சி அவசியமாக இருக்கிறது? பதில்: ஸ்காலர்ஷிப் பெற வேண்டும் என்றால் அனைத்து விஷயங்களிலிருந்தும் மோகத்தை நீக்கிவிடுங்கள். பணம், குழந்தைகள், வீடு ஆகியவை எதுவும் நினைவிற்கு வரக்கூடாது. சிவ்பாபாதான் நினைவில் இருக்க வேண்டும். முழுமையாக ஸ்வாஹா ஆகிவிட வேண்டும். அப்போதுதான் உயர்ந்த பதவி கிடைக்கும். புத்தியில் நாம் எவ்வளவு பெரிய பரீட்சையில் தேர்ச்சி அடைகிறோம் என்ற ஆன்மீக போதை இருக்க வேண்டும். நம்முடையது எவ்வளவு பெரிய படிப்பு, மேலும் படிப்பு சொல்லித்தரக்கூடியவர் சுயம் துக்கத்தை நீக்கி சுகம் கொடுக்கக்கூடிய தந்தை. அந்த மிகவும் அன்பான தந்தை நமக்கு படிப்பு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார் என்ற போதை இருக்க வேண்டும். இந்த முயற்சி அவசியமாக இருக்கிறது. ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார், படிப்பிக்கிறார் என்றால் குழந்தைகளுக்கு எவ்வளவு ஆன்மீக போதை இருக்க வேண்டும்? படிப்பதோ ஆத்மாதான் அல்லவா? ஆத்மாதான் சம்ஸ்காரத்தை எடுத்து செல்கிறது, ஷரீரம் சாம்பலாகி விடுகிறது. ஆக பாபா குழந்தைகளுக்கு படிப்பு சொல்லி தருகிறார். ஆத்மாக்களாகிய நாம் படிக்கிறோம், யோகா கற்றுக்கொள்கிறோம் என்பதை குழந்தைகள் புரிந்திருக்கிறீர்கள். நினைவில் இருங்கள், அப்போது உங்களுடைய பாவ கர்மங்கள் நீங்கிவிடும். பதித பாவனர் ஒரே ஒரு தந்தைதான். முழு உலகத்தையும் தூய்மையாக்குபவர் ஒருவர்தான். அவர் உங்களுடைய தந்தை ஆவார். அவர் மிகவும் அன்பான எல்லையற்ற தந்தை என்பதை குழந்தைகள் அறிந்திருக்கிறீர்கள். பக்தி மார்க்கத்திலும் அவரை, பாபா வாருங்கள், வந்து எங்கள் துக்கத்தை போக்குங்கள், சுகத்தை கொடுங்கள் என்று நினைவு செய்து கொண்டே வந்திருக்கிறீர்கள். இப்போது இந்த மரண உலகத்திலிருந்து அமரலோகத்திற்கு அல்லது நரகத்திலிருந்து சொர்க்கத்திற்கு செல்வதற்காக நாம் படிக்கிறோம் என்பதை ஆத்மா அறிந்திருக்கிறது. குழந்தைகளாகிய உங்களை மீண்டும் உலகத்தின் எஜமானர்களாக ஆக்குவதற்காக தந்தை வந்திருக்கிறார். நீங்கள் எவ்வளவு பெரிய பரீட்சையில் தேர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறீர்கள். உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை கற்பித்து கொண்டிருக்கிறார். எனவே போதை ஏறுகிறது. குழந்தைகளாகிய நீங்கள் உலக ராஜ்ய பதவி என்ற மிக பெரிய லாட்டரி பெறுகிறீர்கள். ஆனால் நீங்கள் மறைமுகமாக இருக்கிறீர்கள். எனவே அப்படிப்பட்ட உயர்ந்த படிப்பின் மீது நன்றாக கவனம் செலுத்த வேண்டும். வெறுமனே நினைவு யாத்திரையினால் வேலை நடக்காது. படிப்பும் அவசியமானதாகும். அதாவது உங்களுக்கு எவ்வளோ பெரிய லாட்ரி அடிச்சிருக்கு, எவ்வளோ பெரிய படிப்பு படிச்சுட்டு இருக்கீங்க, ஆனால் எல்லாம் மறைமுகமாக இருக்கு. உங்களை பார்த்தா இவங்க உலகத்துக்கே மகாராஜா ஆகக்கூடியவங்க அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? அவ்வளோ எளிமையா இருக்கீங்க, சாதாரணமா இருக்கீங்க. இருந்தாலும் பெரிய டீச்சர் உங்களுக்கு வந்து படிப்பு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறார். ஆகையில படிப்பின் மீதும் கவனம் கொடுக்கணும். வெறும் நினைவு யாத்திரையில இருந்துட்டால் வேலை நடக்காது அப்படின்றார். சொர்க்கத்தை கொண்டு வர முடியாது. ஞான சிந்தனை இருக்கணும். ஏன்னா நம்ம வைப்ரேஷன்ஸ் மூலமாக தான் புதிய உலகத்தை உருவாக்கிட்டு இருக்கிறோம். அப்போ எத்தனை பிகேஸ் இருக்காங்களோ இன்று அவங்க எல்லாருமே நம்ம உயர்ந்த படிப்பு படிச்சுட்டு இருக்கிறோம். உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை உலகத்தின் எஜமானர்களாக ஆக்குறதுக்கு வந்திருக்கிறார்.
இந்த மரண உலகத்திலிருந்து அமர லோகத்திற்கு அல்லது நரகத்திலிருந்து சொர்க்கத்திற்கு அழைத்து செல்ல வந்திருக்கிறார். அந்த சிந்தனை இருந்தாலே, அந்த பாபா நினைவு இருந்தாலே அந்த வைப்ரேஷன்ஸ் உலகத்துக்கு போகும். இன்னும் நிறைய பேர் வந்து அந்த வைப்ரேஷன்ஸ்னால பாபாவினுடைய அருகில் வருவாங்க, புரிஞ்சுப்பாங்க, படிப்பாங்க. அது மட்டும் இல்லை, நமக்கு 4 சப்ஜெக்ட் இருக்குது: ஞானம், யோகம், தாரணை, சேவை. வெறும் யோகாவே பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா, ஆன்மீக போதையில் இருக்கணும், யோகா பண்ணணும்னாலும் ஞானம் அவசியம். நம்ம யார், நம்ம எப்படிப்பட்ட ஆத்மாக்கள், நம்ம இப்போ என்ன செய்துட்டு இருக்கிறோம், நம்முடைய லட்சியம் என்ன, எதற்காக இந்த லட்சியம், இதெல்லாம் நினைவிருந்தால் தானே ஆன்மீக போதையில் இருக்க முடியும், மிகவும் அன்பான தந்தையை நினைவு செய்ய முடியும். ஆகையில் யோகத்திற்கு மட்டும் இல்லாமல் படிப்பிற்கும் முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்றார். உங்களுடைய கையில் இருக்கும் பணம், குழந்தைகள், சரீரம் ஆகிய அனைத்தில் இருந்தும் மோகத்தை நீக்கிவிட வேண்டும். பணக்காரர்களோ பணத்திற்காக சாகிறார்கள், கையில் இருக்கும் பணத்தை விடுவதே இல்லை. எனவே ராவணனின் சிறைக்குள்ளேயே அடைப்பட்டு கிடப்பார்கள். கோடியில் சிலர்தான் வெளிவருவார்கள். அனைத்து விஷயங்களில் இருந்தும் மோகத்தை நீக்கி குரங்கிலிருந்து தேவதையாக ஆகி விடுவார்கள். பெரிய பெரிய பணக்காரர்கள் கையிலேயே பணத்தை பிடித்து கொண்டிருக்கிறார்கள். அதன் பின்னால்தான் அவர்களுடைய உயிர் இருக்கிறது. நாள் முழுவதும் மாட மாளிகைகள், குழந்தைகள் ஆகியவற்றின் நினைவு வந்து கொண்டே இருக்கும். அந்த நினைவிலேயே இறந்து விடுவார்கள். ஆகையால் பாபா கூறுகிறார், கடைசியில் வேறு எந்த விஷயத்தின் நினைவும் வரக்கூடாது, என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். அப்போது அநேக பிறவிகளின் பாவங்கள் அனைத்தும் அழிந்துவிடும். பணக்காரர்களின் பணமோ அனைத்தும் மண்ணோடு மண்ணாகி போய்விடும். ஏனென்றால் பாவத்தின் பணம் அல்லவா, எந்த வேலைக்கும் உதவாது. நீங்கள்தான் பூஜைக்குரியவர்களாக இருந்தீர்கள், பிறகு மாயா பூஜாரியாக தூய்மையற்றவர்களாக ஆக்கிவிட்டது என்று பாபா புரிய வைக்கிறார். 5 விகாரங்கள்தான் மாயா என்று சொல்லப்படுகிறது, பணத்தை அல்ல. பணத்தை செல்வம் என்று சொல்லப்படுகிறது. மாயா என்று எதற்கு சொல்லப்படுகிறது என்று மனிதர்களுக்கு இது கூட தெரிவதில்லை. பரமாத்மாவாகிய நான் உங்களை என்னை விடவும் உயர்ந்தவர்களாக, எஜமானர்களாக ஆக்குகிறேன் என்று பாபா கூறுகிறார். நீங்கள் படித்து கொண்டிருக்கிறீர்கள், எவ்வளவு உயர்ந்த படிப்பு! பகவான் ஒருவர்தான் மனிதனிலிருந்து தேவதையாக ஆக்க முடியும். குழந்தைகள் முழுமையாக தாரணை செய்ய வேண்டும், மேலும் ஈஸ்வரிய சேவையில் ஈடுபட்டிருக்க வேண்டும். இதுவோ மிகவும் மோசமான உலகம். இதற்கு விஷ வைத்தரணி நதி என்று சொல்லப்படுகிறது. எனவே பாபா அமர்ந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார், எவ்வளவு பாபா உங்களை உயர்ந்தவர்கள் என்று நினைக்கிறாரோ அவ்வளவு நீங்கள் உங்களை உயர்ந்தவர்கள் என்று உணர்வதில்லை. குழந்தைகளாகிய உங்களுக்கு மிகுந்த போதை இருக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் மிக உயர்ந்த குலத்தினர்கள். அதாவது குஷி இருந்ததுன்னா, ஆன்மீக போதை இருந்ததுன்னா பழைய இந்த மோசமான உலகத்தை மறந்துடுவோம். மீண்டும் மீண்டும் அந்த ஆன்மீக போதை, ஆன்மீக குஷி இழுத்துட்டே இருக்கும். அப்போ பாபா நம்மளை எவ்வளவு உயர்ந்தவர்களாக பார்க்குறாரோ அதே பார்வையில் நாம் நம்மை பார்த்துக்க முடியும், முயற்சி செய்ய முடியும். ஆகையால் உயர்ந்த குலத்தினர் என்ற அந்த ஆன்மீக போதையும் இருக்கணும் அப்படின்றார். நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத்பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட்,
தன்னுடைய புத்தியை நல்லதாக ஆக்குவதற்கு தினமும் ஞான அமிர்தத்தின் டோஸ், அதாவது அளவை அதிகரிக்க வேண்டும். நினைவின் கூட கூடவே அவசியம் படிப்பின் மீதும் முழுமையாக கவனம் செலுத்த வேண்டும். ஏனென்றால் படிப்பின் மூலம்தான் உயர்ந்த பதவி கிடைக்கிறது. ரெண்டாவது பாயிண்ட், நாம் உயர்ந்ததிலும் உயர்ந்த குலத்தினர்கள், சுயம் பகவான் நமக்கு படிப்பு சொல்லி தருகிறார் என்ற இதே போதையில் இருக்க வேண்டும். ஞானதாரணை செய்து ஈஸ்வரிய சேவையில் ஈடுபட்டிருக்க வேண்டும். வரதானம் திருப்தி என்கிற விசேஷத்தன்மை மூலம் ஒவ்வொரு கடினமான பரீட்சையிலும் வெற்றி அடையக்கூடிய திடத்தன்மை நிரம்பியவர் ஆகங்கள். திருப்தி பிராமணர்களின் விசேஷ லட்சணம் ஆகும். என்ன பாகம் கிடைத்திருக்கிறதோ அதில் திருப்தியாக இருப்பதுதான் முன்னேறுவதாகும். ஏதாவது மேலும் கீழும் ஆனாலும், யாராவது அவமரியாதை செய்தாலும், வள்ளலின் குழந்தைகள் ஒருபோதும் எந்த விஷயத்திலும் அதிருப்தி அடைய முடியாது. அவர்கள் தனக்கு தானேயும் திருப்தியாக இருப்பார்கள், மேலும் பிறராலும் திருப்தியாக இருப்பார்கள். அதற்காக எவ்வளவுதான் கடினமான பரீட்சை வந்தாலும் நான் திருப்தியாக இருந்தே ஆக வேண்டும் என்ற திடத்தன்மை நிறைந்த எண்ணத்தை கொண்டு வாருங்கள். அப்பொழுது வெற்றி கிடைத்து கொண்டே இருக்கும். ஸ்லோகன், யாருடைய உள்ளத்தில் சதா குஷியின் சூரியன் உதித்திருக்குமோ அவர்கள்தான் மகிழ்ச்சியானவர்கள் ஆவார்கள். இன்றைய அவ்யக்த சமிகை, சதா தந்தையின் குடைநிழலின் கீழே இருங்கள். அப்போது மாயாவிடமிருந்து பாதுகாப்பாக சதா ஆனந்தத்தில் இருப்பீர்கள். இந்த படிப்பு மிகவும் உயர்ந்தது. ஆனால் உயர்ந்த படிப்பாக இருந்த போதிலும் நான் வெற்றியாளனாக இருக்கவே இருக்கிறேன், பாஸ் ஆகியே இருக்கிறேன் என்ற நிச்சயம் இருக்கிறது. இது கல்ப கல்பத்தின் படிப்பாக இருக்கிறது, புதிய விஷயம் அல்ல. எனவே சதா ஆனந்தத்தில் இருங்கள். மேலும் மற்றவர்களுக்கும் ஆனந்தத்தில் இருப்பதற்கான செய்தி கொடுத்து கொண்டே இருங்கள். மனதினால் மகாதானியாகி சக்திகளின் தானம் செய்து கொண்டே செல்லுங்கள். அப்போது மனதின் எண்ணங்களின் மீது நொடியில் வெற்றியடைந்து விடுவீர்கள். ஓம் சாந்தி. சதா குஷி என்றோ எங்கள் ஞான வாழ்விலே, சதா குஷி என்றோ எங்கள் ஞான வாழ்விலே, பரந்தாமம் செல்வோம் வாருங்களே, பரந்தாமம் செல்வோம் வாருங்களே. கார்மேகமே எங்கள் வான்மீதிலே, கார்மேகமே எங்கள் வான்மீதிலே, ஞான துளியாக பனியாக விழுகின்றதே, ஞான துளியாக பனியாக விழுகின்றதே. சதா குஷி என்றோ நேற்றோடு மறந்தோம் எங்கள் சோகத்தை, இன்றோ நாங்கள் உங்கள் மடியிலே. ஆயிரம் கனவுகளை கண்களிலே
பாடியே நாங்கள் பாடிடுவோம். சதா குஷி என்றோ எங்கள் ஞான வாழ்விலே பரந்தாமம் செல்வோம் வாருங்களே. சதா குஷி என்றோ எங்கள் ஞான வாழ்விலே சதா குஷி என்றோ எங்கள் ஞான வாழ்விலே பரந்தாமம் செல்வோம் வாருங்களே. பரந்தாமம் செல்வோம் வாருங்களே. கார்மேகமே எங்கள் வான்மீதிலே கார்மேகமே எங்கள் வான்மீதிலே ஞானத்துளியாக பனியாக விழுகின்றது. ஞானத்துளியாக பனியாக விழுகின்றது. சதா குஷி என்றோ